தமிழ் வணக்கம். போர்க்களத்தில் ரஷ்யா பெரும் பின்னடைவு என்று சர்வதேச செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு காரணம் ரஷ்யா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு 2 பெரும் பிரமாண்டமான விமானங்களை போர்க்களத்தில் இழந்திருக்கின்றது. முதலாவது பிரீவ் A-50 என்கின்ற கண்காணிப்பு உளவறியும் விமானம், மிக பிரமாண்டமான விமானம். சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருக்கும் ராணுவ இலக்குகளை கூட உளவறி கூடிய ஒரு மிகச் சிறந்த விமானம். சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்டு 40 விமானங்கள் இவ்வாறு இருந்தன. இந்த விமானங்களில் இப்பொழுது 10 மட்டுமே எஞ்சி இருந்தது. செலவு காரணமாக அவற்றினுடைய எண்ணிக்கையை குறைத்திருந்தார்கள். அதில் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. ரஷ்யாவினுடைய ட்ராடரில் இருந்து இது காணாமலே போய்விட்டது. உக்ரைனுடைய அசேப் கடல் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 2 பில்லியன் குரோனர்கள் விலை கொண்ட இந்த விமானத்தினுடைய இழப்பு ரஷ்யாவினுடைய விமானப்படை வரலாற்றில் ஏற்பட்டு இருக்கின்ற கற்பனை பண்ண முடியாத ஓர் இழப்பு என்று கூறப்படுகின்றது. இதுபோல இலுஷின் 22M என்கின்ற இன்னொரு பிரம்மாண்டமான விமானமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த விமானம் பெரும் சேதத்துடன் இறங்கியதாக கூறப்படுகின்றது. 2 விமானங்களுமே இழப்பாக முடிந்துவிட்டது. ரஷ்யாவினுடைய ட்ராடர்களில் இவை அகப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. A-50 என்கின்ற விமானத்தில் சுடுகலன் இல்லை, ஆனால் அது மிகச்சிறந்த விமானமாக இருந்தது. உக்ரைன் இந்த 2 விமானங்களையும் வீழ்த்தியது தாமே என்று கூறுகின்றது. ஆனால் ரஷ்யா இன்னமும் அதை ஊர்ஜிதம் செய்யவில்லை. உக்ரைனுடைய தாக்குதல் காரணமாக கடந்த சில வாரங்களாக ரஷ்யாவினுடைய அதிசிறந்த போர் விமானமாகிய SU-34 போர் விமானங்கள் படபட என வீழ்ந்து கொண்டு இருப்பது கவனிக்கத்தக்கது. அமெரிக்காவினுடைய பேட்ரியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை தெற்கு நோக்கி நகர்த்தி இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவினுடைய விமானங்கள் இதற்குள் சிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது சுவிட்சர்லாந்து நகர் டாவோஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எக்கனாமிக் ஃபோரம் மாநாட்டில் உரையாற்றிய ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஃபோன் டெர் லையன், ரஷ்யாவை உக்ரைன் வெல்ல வேண்டுமாக இருந்தால் உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குகின்ற உதவிகள் தொடர்ந்தேர்ச்சியாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி நாடு மட்டும் இதை எதிர்த்து கொண்டு இருக்கின்றது. ஹங்கேரியை கைவிட்டு 26 நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த உதவியை தொடர்ந்தால் மட்டுமே உக்ரைன் ரஷ்யாவை வெல்வது சாத்தியமாகும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறுகின்ற பொழுது 2 விதமான உதவிகள் தமக்கு இப்பொழுது உடனடியாக தேவை, வெற்றிக்கு அது அவசியம். ஒன்று, நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகள், 2வது அதிசிறந்த விமானங்கள். இந்த 2ம் இருந்தால் மட்டுமே வான்போரையும் வெகு தூரத்து இலக்குகளையும் வெற்றி பெற முடியும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். அதேவேளை உக்ரைன் எல்லை பகுதியில் இருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ரஷ்ய நகரங்கள் சில அவசரகால சட்டத்தை பிறப்பித்திருக்கின்றன. திடீரென வந்து தாக்கும் உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் காரணமாக இந்த அவசரகால சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் போர்க்களத்துக்கு ஆயுதங்களை வழங்கவும் வடகொரியா ரஷ்யாவிற்கு இடையேயான ராணுவ ஒப்பந்தத்தை பலப்பிப்பது போல வடகொரிய அதிபர் சென்ற ஆண்டு வந்ததன் பின்னதாக இப்பொழுது வடகொரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சக்தி மிக்க பெண்மணியும் ஆகிய சூ சுன் ஹுய் ரஷ்யாவை வந்திறங்கி அங்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜெய் லவ்ரோவை சந்தித்து அதன் பின்னர் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். இவர் என்ன பேச இருக்கின்றார் என்பது தெரியவில்லை. ஆனால் வடகொரியாவில் இருந்து ஏவுகணைகள் உள்ளிட 11 கண்டெய்னர்களில் ஆயுதங்கள் வந்து இறங்கி இருப்பதாக முன்னரே கூறப்பட்டது. இதை மேலும் வளர்ப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புண்டு. அதுபோல ஈரான் ரஷ்யா இரண்டும் புது வகையான ராணுவ ஒப்பந்தம் ஒன்றை செய்ய இருப்பதாகவும் சற்று முன்னர் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதுவும் இந்த போர்க்களத்தில் ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டு இருக்க ஏற்கனவே போர்க்களத்தில் கைதாகிய 200 உக்ரைனிய வீரர்களுக்கு மிக நீண்டகால சிறை தண்டனையை விதித்து குளிர்மிக்க சிறை கொட்டடிகளுக்கு தள்ளி இருக்கின்றது ரஷ்யா என்பது இன்னொரு செய்தியாக இருக்கின்றது. சுவிஸ் டாவோஸில் நடைபெறுகின்ற மாநாட்டில் கிரீன் டெக் ஃபோரம் என்கின்ற மாநாட்டில் பங்கேற்ற ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பருவநிலை மாநாட்டில் இலக்குகள் குறித்து தலைவர்கள் பேசினாலும் அவர்கள் சொன்னதை செய்ததற்கும் சொல்லியதற்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கின்றது என்றும் இதனால் இது சர்வதேச தலைமைத்துவத்தினுடைய தோல்வி என்று சாடி இருக்கின்றார். இவ்வாறு சரியாக செய்யாத காரணத்தினால் உண்டான பருவநிலை மாற்றம் காரணமாக தமது நாட்டில் வறட்சி காலம் நீண்டு செல்வதாகவும் நீர்நிலைகள் வற்றுகின்ற காரணத்தினால் 6 பெரும் நீர்த்தேக்கங்களில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதில் பிரச்சனை பிரச்சனை ஏற்படுவதாகவும் விவசாயம் பாதிப்படைந்து உணவு உற்பத்தி ஆபத்தான கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவில் 40% நீர் மின்சாரத்தினால் தான் மின்சாரம் உருவாக்கப்படுகின்றது என்று கூறிய அவர் பசுமை சக்தியை உருவாக்குவதில் தாங்கள் அக்கறையுடன் இருப்பதாகவும் 2050ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்காவில் கரியமில வாயு வெளியிடுதல் ஆனது பூச்சிய நிலைக்கு வரும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா போன்ற சிறிய நாடுகள் மீண்டெழ வேண்டுமாக இருந்தால் மேலை நாடுகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பசுமை சக்தியில் கூடுதலான கவனம் எடுத்திருப்பது இங்கே கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.